அரசு அறிவித்த ஊதியத்தை ஒப்பந்த நிறுவனம் தர மறுப்பதாக கூறி ஈரோடு அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நிகரார் எமது செய்தியாளர் ரவிக்குமார். ரவிக்குமார், வணக்கம். எத்தனை ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களது கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அது குறித்தான முழு விவரம். வணக்கம். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் குவாலிட்டி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற பெயரில் தனியார் நிறுவனத்தின் கீழ் 132 பேர் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தூய்மை பணி, காவல் பணி, நோயாளிகளை அழைத்துச் செல்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வரும் இவர்களுக்கு அரசு அறிவித்த ஊதியமான நாள் ஒன்றுக்கு 707 ரூபாய் வீதம், மாதம் ஒன்றுக்கு 21,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஒப்பந்த நிறுவனம் 8,400 ரூபாய் மட்டுமே வழங்குவதாக புகார் எழுந்துள்ளது. தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் மூலமாக கடந்த 23 நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து இந்த ஒப்பந்த ஊழியர்கள் இன்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த அரசு தலைமை மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.